ஹலோ நண்பர்களே, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிஓடி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்டாக்கோட இம்பார்ட் லெவல் ஃபைன் பண்ணி, அது இம்பார்ட் லெவல்னா பிசிக்காலஜிக்கல் லெவல் ஆக்சுவலி. ஸோ பீப்புள் பீப்புள் மைண்ட்ல, ஸோ இந்த லெவல் டச் பண்ணா ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி அதுக்கு அது மாதிரி ட்ரேட் பண்றது. அது எப்படி அந்த லெவல் கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அந்த லெவல் வந்துச்சுன்னா ஆப்ரேட்டர் யார் யாராக இருந்தாலும் சரி, இந்த லெவல் வந்துச்சுன்னா டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகும், இல்லைனா இது இது பிரேக் பண்ணால் நல்லா மேலே போகும். ஸோ அதை பற்றி தான் நான் டெய்லியும் டெலிகிராம் சேனலில் போடுவேன். நிஃப்டி ரேஞ்சு போடுவோம், பார்த்துருக்கீங்களா, டூ லைன் ட்ரா பண்ணி. ஸோ அது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது, என்னடா டூ லைன் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது எப்படி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியில் அப்ளை பண்ணுறது. மேக்ஸிமம் 99% அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீ சும்மா ஒன் டே டூ டே ட்ரை பண்ணிட்டு ஃபெயில்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஃபாலோ 10 ஸ்டாக், வாட் எவர் இட் பி. மோஸ்ட்லி ட்ரை வித் எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, நான் தாபூர் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் டே சார்ட் எடுத்துக்கங்க. ஒன் டே சார்ட்ல லாஸ்ட் 6 மந்த், அதோ அரௌண்ட் 90 டேஸ் டு 120 டேஸ் இருக்கிற மாதிரி இந்த கேண்டில் பார்த்துக்குங்க. இருக்கிற அந்த நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பக்கத்தில் இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் கூட பண்ணுறேன். ஸோ பக்கமாக இருக்கிறதுல இங்கே பாருங்க, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு கூட அந்த லெவல் டச் பண்ணிருக்குது, அதனால ட்ராப் பண்ணுறீங்க. இது வந்து நாளைக்கு ரேஞ்சு நான் சொல்கிறேன் இது. அதே மாதிரி பாட்டமில், ஸோ இந்த லெவல் டச் பண்ணுறது, இதோட வச்சுக்கலாம். இந்த லெவல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், ஓகேவா. பாட்டம்ல சப்போர்ட் அதிகமாக ட்ரா பண்ணிடுங்க. நாளைக்கு தாபூர் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரேஞ்சுனா சப்போஸ் இந்த ரேஞ்ச் இது மாதிரி ட்ரா பண்ணிங்க, மீன் அந்த சுட் பி அரவுண்ட் 5 to 6 மந்த் இருக்கலாம் அந்த கேண்டில். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ஓவர் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் ஓவர் பண்ணிங்கன்னா தெரியும், 5 மினிட்ஸ் ஓவர் பண்ணிட்டு இந்த மாதிரி லைனுக்குள்ள மிடில் இருந்தா என்டர் ஆகாதீங்க, சரிங்களா. என்ன பண்ணும், ஒருவேளை இந்த லைனை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா சேல் பண்ணுங்க. அதே மாதிரி பாட்டம் லைனை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா பை பண்ணுங்க. ஒருவேளை இந்த லைனை பிரேக் பண்ணி அந்த கேண்டிலோட பாடி இருக்கு பத்தியா, அந்த கேண்டிலோட பாடி இந்த லைனை பிரேக் பண்ணிருக்கணும், சரி பிரேக் பண்ணிடுச்சு, நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை கிரீனா இருந்தா மட்டும் தான் நீங்க பை பண்ணணும், இல்ல ரெட் கலர்ல இருக்குது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க பிளைண்டா சேல் பண்ணலாம், திரும்ப ரிவர்ஸ் ஆக நடத்தும். இந்த லைனை பிரேக் பண்ணும்போது வால்யூம் செக் பண்ணுங்க, எவ்வளவு ஹையா இருக்க அதிகமா இருக்காங்க, சரியா. சோ நான் இன்னைக்கு கூட நிப்டி ரேஞ்ச் கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்க நிறைய பேருக்கு. சோ கரெக்டா பார்த்து அதுக்குள்ளதான் ட்ரேட் ஆயிருக்கும். நான் ப்ரீ ஓப்பனிங்ல இந்த லெவல் கொடுத்துருந்தேன், கரெக்டா இந்த லெவல் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி பாட்டம்ல இந்த லெவல் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஸோ பீப்புளோட நார்மலாக பீப்புளோட மைண்ட் என்ன பண்ணும், அவங்களே இப்போ நார்மல் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, எங்கே வேணாலும் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் டெக்னிக்கலாக உட்காந்து ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரீல ஃபாலோ ட்ராப் பண்ணிட்டு இந்த லெவலில் தான் என்ட்ரி கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து ஃபெயில்டே ஆகாது. நீங்கள் என்ன 10 டேஸ் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ரியல் டைமில் செக் பண்ணுங்கள், பேப்பர் ஒர்க் பண்ணாதீங்க. ரியல் டைமில் மினிமம் குவான்டிட்டி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே ரியல் மணியில் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சென்டிமெண்ட்லாம் ஒர்க் ஆகும், சரிங்களா. ஸோ இந்த லெவல் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்காலஜிக்கல் லெவல்னு சொல்கிறாங்க. அதாவது பீப்புளோட மைண்ட் செட்டில் இந்த லெவல் வந்தால் ரிவர்ஸ் ஆகும், இந்த லெவலில் வந்தால் ரிவர்ஸ் ஆகும். இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது வால்யூம் செக் பண்ணுங்கள், ஹை வால்யூமில் பிரேக் ஆகும். விப்ரோ எடுத்துக்கோங்க, இங்கே பாருங்க. இது ஒன் டே சார்ட் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருந்தேன் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில். ஸோ இன்னைக்கு 5 மினிட் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இந்த லெவலில் தான் நீங்கள் ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ப்ரீ ஓப்பனிங்கில் ட்ரா பண்ணிட்டு ஒன் டே சார்ட்டில் லாஸ்ட் 6 மந்த் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ஓவர் பண்ணி பாருங்கள். இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, பாட்டம் லைன் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆச்சு. இங்கே நீங்கள் பை பண்ணுறீங்களா, நீங்கள் ப்ராஃபிட் கூட இங்கே புக் பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த லைனை பிரேக் பண்ணும்போது இங்கே நீங்கள் இன்னும் கீப் ட்ரெய்லிங், ரிவர்ஸ் ஆனால் நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். இங்கே பை பண்ணியிருந்தா இந்த லெவலில், இல்லை அதாவது 328 பை பண்ணியிருந்தா இந்த லெவலில் 336 போனோடனே இந்த லெவலில் பிரேக் பண்ணல ரிவர்ஸ் ஆகியிருந்தால் நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். ரிவர்ஸ் ஆகலை அப்படிங்கும்போது இந்த லைனை பிரேக் பண்ணும்போது இந்த வால்யூம் செக் பண்ணுங்கள்,
மற்ற இடத்துல வலையிலும் பாருங்க குட்டி குட்டியா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டிலோ ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தியா, 1:10 இந்த ரேஞ்சுகள் இருக்கும். ஸோ இங்க உங்களோட என்ட்ரி பிரைஸ் இருக்கலாம். ஸோ இங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இன்ட்ராடேல ஈவன் இங்க வந்து நிறைய பேர் என்ட்ரி ஆகல அப்படிங்கும் போது இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு இங்க இருந்துச்சுன்னா இங்க பை பண்ணியிருந்தா ஒரு மினி 3 பாயிண்ட் ப்ராஃபிட் மேல புக் பண்ணலாம். 3 பாயிண்ட் ப்ராஃபிட்னா ஒரு 500 குவான்டி வாங்கி 3 பாயிண்ட்ல ப்ராஃபிட் புக் பண்ணுற பெரிய விஷயம் தானே, அது இன்ட்ராடேல 1500 ஒரு ப்ராஃபிட் வருதா இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இம்பார்ட்டன்ட் பிசிக்காலஜிக்கல் லெவல். அதே மாதிரி இங்கிருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீங்க இங்கே ஷார்ட் அடிச்சிருக்கணும். எப்பயுமே ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லைனுக்கு கீழே 1 பாயிண்ட் வச்சா போதும். சப்போஸ் இங்க என்ட்ரி போட்டிருந்தா அதே மாதிரி அந்த லைனுக்கு கீழே 2 பாயிண்ட் வச்சு ஒன்னா 2 பாயிண்ட் மேக்ஸிமம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லைனுக்கு கீழே பிரேக் ஆகாது, ஏதோ ஒரு ரேர் கேஸ் தான். சப்போஸ் மார்க்கெட் வேலட்டைலா இருந்தா, மற்றபடி இந்த லெவலில் தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி அதாவது 1 டே சார்ட் எடுத்துக்கங்க, லாஸ்ட் 6 மந்த்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிட்டு 2 லைன் வைங்க. அதுவும் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நியரஸ்டாக இருக்கிறது சப்போர்ட் வச்சுருக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் 5 மினிட் சார்ட் மூவ் பண்ணிட்டு இன்ட்ராடே லெவலில் நம்ம லைனுக்கு வெயிட் பண்ணுங்கள். எங்கேயுமே மிடில் எங்கேயுமே என்ட்ரா ஆகக்கூடாது. ஒன்று இந்த லைனில் ஏதோ மேல இருக்க லைனு இல்லை கீழே இருக்க லைனு, அந்த லைனில் தான் நீ என்ட்ரி கொடுக்கணும். வேற எங்கேயாவது மிடில் என்ட்ரானீங்க நீங்கள் காலி. ஓகே, நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.